ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி வந்து இமாச்சல பிரதேஷில் வந்து இருக்கோம். காஷ்மீர் கிட்ட இன்றைக்கி இருக்கிற மளிகை சாமானை வச்சு நம்ம வந்து உப்பு கறி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம். இருக்கிற பொருளை வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கறி பண்ண போகிறோம், சரிங்களா? சிக்கன் உப்பு கறி, ஓகேவா? பார்த்துங்க, வானல் சூடாகிடுச்சு. தேவையான அளவு ஒரு கிலோ சிக்கன் இருக்கு, சரிங்களா? ஆயில் ஒரு கிலோவுக்கு தேவையான வரமிளகா, அப்புறம் உப்பு, ஒரு கையளவு கொத்தமல்லி, இங்கே கருவேப்பிலை கிடைக்கல அதனால கொத்தமல்லி, ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், ரெண்டு பெரிய வெங்காயம், க்ளீன் பண்ண ஒரு கிலோ சிக்கன், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆயில் காஞ்சிடுச்சு, வரமிளகா போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச ஆணையம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொண்ணுமா வர ஆரம்பிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம மசாலா ஐட்டமோ வேறு எந்த இதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதில்ல, சரிங்களா? வர மிளகாய்க்கு இது வந்து மட்டும் இருந்தது. ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க, சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் இறங்கும். இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடும், சரிங்களா? போதுமான அளவு மஞ்சத்தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு இருந்தால் கல் உப்பு இல்லைனா சால்ட் போட்டுக்கணும், தேவையானது அதிகமாக தேவையான இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உப்பு கறி வந்து 10 to 15-20 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி மேலே தூவிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி உப்பு கறி செய்யறதுன்றத பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உப்பு கறி ரெடி.